வணக்கம் நேயர்களே. 63 நாயன்மார்களில் ஒருவரான ஏயர்கோ கலிக்காமர் பற்றி தெரிந்து கொள்வோம். ஏயர்கோன் கலிக்காமர் வேளாள குலத்தில் ஆனி ரேவதியில் பெருமங்கலம் என்னும் பதியில் அவதரித்தார். ஏயர்கோன் கலிக்காம அடியார்க்கு அடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்ட தொகையில் கூறியுள்ளார். சோழ நாடு காவிரி வடகரை கீழ்ப்பாலுள்ள திருப்பெருமங்கலம் என்னும் பதியில் அவதரித்தார். வேளாண்மையில் சிறந்து விளங்கிய ஏயர்கோ குலத்தில் பிறந்தவர். மானக்கஞ்சான் என்பவரின் மகளை திருமணம் முடித்துள்ளார். சிவபக்தி அதிகம். சிவ அடியார்களையும் மதிப்புடன் நடத்துவார். திருப்பூங்கூர் சிவன் மீது அதீத பக்தி கொண்டவர். ஆலய பணிகள் நிறைய செய்துள்ளார். நிதியமான திருநீர்கந்தார்கழல் என்று கூறி பாடி பரவி ஆனந்தமாக சந்தோஷமாக வாழ்ந்துள்ளார். இப்படி இருக்கும் பொழுது சுந்தரமூர்த்தி நாயனார் காதல் விஷயமாக சிவனை பறவை நாச்சியாரிடம் தூது விட்டது பற்றி கேள்விப்பட்டவுடன் கொதித்து எழுந்தார். இவனும் ஒரு தொண்டனா? சிவனையே காதல் தூது விட்டிருக்கிறானே, அவன்தான் சொன்னால் இவர் ஏன் போக வேண்டும்? ஒரு இரவு முழுவதும் தேர் ஓடும் வீதியிலே அங்கும் இங்குமாக அலைந்து திரிந்திருக்கிறாரே, இது நியாயமா? இது தகுமா? தேவர்களும் நான்முகன் திருமால் தேவர்களும் வணங்கும் தேவாதி தேவனான சிவனை இந்த வேலை செய்ய அனுப்பியவனும் ஒரு தொண்டனா? அவன் இந்த விஷயத்தை கேட்டும் என் உயிர் உடலை விட்டு பிரியாமல் இருக்கிறதே, அவன் மட்டும் என் கண்ணில் பட்டால் என்ன நடக்கும் என்பதே தெரியாது என்று புலம்பி தள்ளிவிட்டார் கலிக்காமர். அதை தாம் செய்த பிழையை உணர்ந்த வன் தொண்டர் சிவனிடம் போய் கலிக்காமரின் கோபத்தை தணிக்குமாறு வேண்டினார். சிவபெருமானும், இருவரையும் நண்பர்களாக நான் ஆக்குகிறேன் என்று உறுதி கொண்டார். அதன்படி கலிக்காமருக்கு சூளை நோயை கொடுத்தார். சூளை நோய் கலிக்காமரை மிகவும் வருத்தியது. சிவனிடம் வந்து முறையிட்டார். நோய் பயங்கரமாக உள்ளதே, அதை தணிக்கக்கூடாதா என்று சிவனிடம் முறையிட்டார். ஆரூர்
வண்தொண்டரை தவிர வேறு யாராலும் இதை குணப்படுத்த முடியாது என்று சிவன் கூறிவிட்டார். இந்த சூளை நோயை வண்தொண்டரை அல்லாமல் வேறு யாராலும் குணப்படுத்த முடியாது என்று கூறிவிட்டார். கலிகாமர் வீடு போனார். வம்பனான வண்தொண்டன் வந்து இந்நோயை தீர்த்து நான் உயிர் வாழ்வதை விட நான் உயிரை விடுவேன் என்று உறுதி எடுத்துக்கொண்டார். சுந்தரமூர்த்தி நாயனாரிடம் சிவன் கூறினார், கலிகாமருக்கு சோலை நோய் வந்துவிட்டது, நீ போய் அதை குணப்படுத்து என்றார். அவரும் கலிகாமரை காண ஓடோடி வந்தார். இங்கு கலிகாமர் வந்தொண்டர் வந்து என் நோயை குணப்படுத்தி நான் உயிர் வாழ்வதை விட சாவதே மேல் என்று வாளை எடுத்து வயிற்றை கிழித்து சூளையுடன் உயிரும் பிரிந்தது. சூளையுடன் உயிரும் பிரிந்தது. சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து கொண்டு இருக்கிறார் என்று அடியவர்கள் சொல்ல, கலிகாமரின் ஒய்ஃப் மனைவி, கலிகாமரின் மனைவி கணவன் இறந்தவுடன் தானும் இறந்துவிட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு இருக்கும் பொழுது சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து கொண்டு இருக்கிறார் என்றவுடன் அவருக்கு தேவையான வரவழைத்து உபசரியுங்கள் என்று கூறினார். அவரும் வந்தார். எல்லோரும் நல்ல முறையில் அவரை வரவேற்றார்கள். கலிகாமர் எங்கே என்று கேட்டார். அவர் நல்ல ஆழ்ந்த நித்திரையில் உள்ளார் என்று கூறினார்கள். இருக்கட்டும், நான் அவரை பார்க்க வேண்டும் என்றவுடன் உள்ளே போய் அவரை பார்த்தார். குடல் சரிஞ்ச நிலையில் இறந்து கிடந்ததை பார்த்து, ஐயோ, இந்த வாறு நடந்ததுக்கு நான் தானே காரணம், நான் இன்னும் ஏன் உயிர் வாழ வேண்டும், நானும் நடந்தது யாவும் நன்மையே, நானும் உயிரை மாய்த்து கொள்ளுகிறேன் என்று இடையில் இருந்த வாளை எடுத்து தன்னை வெட்ட போனார். அந்த நேரத்தில் கலிகாமர் உயிருடன் எழும்பி, கெளாமல் கெட்டேனே என்று சொல்லி வண்தொண்டர் கையில் இருந்த வாளை பிடுங்கிக் கொண்டார். உடனே வண்தொண்டர் கலிகாமர் காலடியில் விழுந்து வணங்கினார். கலிகாமர் கையில் இருந்த வாளை வீசி எறிந்துவிட்டு வண்தொண்டர் காலை வணங்கினார். ஆக இருவரும் கட்டி தழுவி நண்பர்களாகினார்கள். இருவரும் சேர்ந்து திருப்பூங்கூர் சிவனை வழிபட்டார்கள். நன்றி நேயர்களே.